முதல்வர் பன்னீர்செல்வம் வெள்ளியன்று ஜெயலலிதாவுடன் ஆலோசனை நடத்தினார். வரும் 22ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடப்பதாக வெள்ளியன்று பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்தார். இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் போயஸ் கார்டன் வந்தார். ஜெயலலிதாவுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். 22ஆம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேல்முறையீடு தொடர்பாக கர்நாடக மாநில அரசு விரைவில் அறிவிக்க உள்ள நிலையில் அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை குறித்தும் பேசப்பட்டதாக அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்க உள்ளதாக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் வரும் 22ஆம் தேதி வெள்ளியன்று காலை 7 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ விடைத்தாள் நகல் கோரி 1,09,000 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகின. மதிப்பெண் மாறுபாடு உள்ள மாணவ மாணவிகள் விடைத்தாள் நகல் பெறலாம், மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்க வியாழனன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விடைத்தாள் நகல் கேட்டு மொத்தம் 1,09,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். மறுகூட்டல் கோரி இதுவரை 1,880 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல் இந்த மாத இறுதிக்குள் அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. மே 31ஆம் தேதிக்குள் உரிய மாணவ மாணவிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக வெள்ளியன்று கர்நாடக அரசு அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அரசின் சிறப்பு வக்கீல் ஆச்சாரியா மேல்முறையீடு செய்வதற்கான காரணங்கள் வலுவாக இருப்பதாக கூறி சட்டத்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதன்படி சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக வெள்ளியன்று கர்நாடக அரசு முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சீனா இடையே 24 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் பயணமாக சீனா சென்றுள்ளார். வெள்ளியன்று சீன தலைநகர் பீஜிங்கில் பிரதமர் மோடி சீன பிரதமர் லீ கெச்சியாங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் 60,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட 24 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தொடர்ந்து வணிக முதலீட்டாளர்களுடன் மோடி கலந்துரையாடினார். விவசாயிகளின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தெலங்கானாவில் பாத யாத்திரை துவக்கினார். வெள்ளியன்று காலை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மகாராஷ்டிரா வந்த ராகுல் அங்கிருந்து தெலங்கானாவுக்கு காரில் சென்றார். அடிலாபாத் மாவட்டத்தில் உள்ள நிர்மல் பகுதிக்கு காரில் வந்த ராகுல் 15 கிலோமீட்டர் பாத யாத்திரையை துவக்கினார். தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கோரும் ராகுல் இறுதியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்துகிறார். அமைச்சர்களின் புரோக்கர்களாக அதிகாரிகள் செயல்படுவதாக இளங்கோவன் குற்றம் சாட்டினார். திருச்சியில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் கடந்த 3 மாதங்களாக தமிழக அரசு செயலற்று இருப்பதாகவும் மக்கள் பிரச்சினையில் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்றும் அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குவதற்கு அரசு அதிகாரிகள் புரோக்கர்களாக செயல்படுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2-3 மாதங்களாகவே செயல்படாத அரசாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வார காலத்தில் நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைக்கு மட்டும்தான் அலுவலகத்திற்கு 2 மணி நேரம் சென்று வந்திருக்கின்றார். இப்படி செயலற்ற அரசாங்கமாக இருந்தால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் எப்படி நிவாரணம் பெற முடியும்? எப்படி மக்களுக்கு இவர்கள் நல்ல காரியங்களை செய்ய போகின்றார்கள்? இல்லத் திருமணம் தொடர்பாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு நேரடியாக அழைப்பிதழ் வழங்கினார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் தமிழரசுவின் மகனும் நடிகருமான அருள்நிதியின் திருமண அழைப்பிதழை விஜயகாந்திடம் வெள்ளியன்று ஸ்டாலின் நேரில் வழங்கினார். தேமுதிக அலுவலகத்தில் இச்சந்திப்பு நடந்தது. கருணாநிதியின் கடைசி பேரனின் திருமணம் என்பதால் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட அனைவரையும் ஸ்டாலின் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து வருகிறார். இலங்கை சிறையிலிருந்து 37 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் நாகையைச் சேர்ந்த 37 மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த செவ்வாயன்று தமிழக மீனவர் குழு இலங்கை அதிபர் சிறிசேனாவை சந்தித்த போது மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை விடுத்தனர். இக்கோரிக்கையை ஏற்று மீனவர்களை விடுவிக்க அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டார். நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்த நிலையில் வெள்ளியன்று 37 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் படகுகளை விடுவிப்பது தொடர்பாக எவ்வித அறிவிப்பும் வெளியாகவில்லை. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் வெள்ளியன்று தெரிவித்தார். கேரளாவை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் மையம் கொண்ட மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் வியாழனன்று மழை பெய்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார்.
தொடர் மழை காரணமாக வைகை அணையில் நீர்மட்டம் 40 அடியை கடந்தது. தேனி மாவட்டம் வருசநாடு மேகமலை வனப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் மூல வைகையில் வெள்ளம் கரைபுரண்டு விடுகிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக வியாழனன்று மாலை நிலவரப்படி 40.03 அடியாக வைகையில் நீர்மட்டம் உயர்ந்தது. அணைக்கு 1149 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக 60 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. வைகை அணையில் நீர்மட்டம் உயர்ந்ததால் கோடையில் குடிநீர் தேவையை சமாளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மூணாறு மலைச்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடியிலிருந்து தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் மலைச்சாலையை அகலப்படுத்தும் பணி கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் போடிமெட்டு மூணார் பகுதியில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் 15வது கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. விரைந்து வந்த அதிகாரிகள் சாலை சீரமைக்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். தொடர் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ளது கும்பக்கரை அருவி. மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வனத்துறையினர் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதித்தனர். அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தொடர் கனமழையால் திருச்சி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த கோடைக்கால பயிர்கள் நாசமாயின. திருச்சி மாவட்டத்தில் எள், உளுந்து, கேழ்வரகு போன்ற பயிர்கள் தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் தொடர் கனமழை பெய்து வருவதால் கோடைக்கால பயிரான எள், உளுந்து ஆகியவை தண்ணீரில் அழுகி நாசமாகியுள்ளன. மத்திய மாநில அரசுகள் கோடைக்கால பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றும் வழிகாட்டுதல்களையும் செய்ய தவறிவிட்டதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். பிளஸ் டூ விடைத்தாள் நகல் கோரி 1,09,000 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகின. மதிப்பெண் மாறுபாடு உள்ள மாணவ மாணவிகள் விடைத்தாள் நகல் பெறலாம், மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்க வியாழனன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விடைத்தாள் நகல் கேட்டு மொத்தம் 1,09,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். மறுகூட்டல் கோரி இதுவரை 1,880 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல் இந்த மாத இறுதிக்குள் அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. மே 31ஆம் தேதிக்குள் உரிய மாணவ மாணவிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று துவங்கியது. தமிழகத்தில் மொத்தம் 484 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் 2,00,000 அதிகமான இடங்கள் உள்ளன. தனியார் சிறுபான்மை கல்லூரிகளில் 50% இடங்களும், சிறுபான்மை அல்லாத கல்லூரிகளில் 65% இடங்களும் அரசு இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படுகின்றன. இக்கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் 65 மையங்களில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மே 27ஆம் தேதி மற்ற கல்லூரிகளிலும், 29ஆம் தேதி வரை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் மே 14ஆம் தேதி நிலவரப்படி 1,64,982 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி பொது கவுன்சிலிங் நடக்கிறது. கோவையில் தினமலர் நாளிதழ் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் புதூர் ஜூனியர் புல்லட் அணியினர் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றனர். சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் தினமலர் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு போட்டி கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. மொத்தம் 32 அணிகள் போட்டியில் பங்கேற்றன. இதில் இறுதியாக ஜெயந்திர சரஸ்வதி கல்லூரி மற்றும் கோவை புதூர் ஜூனியர் புல்லட் அணிகள் மோதின. 3 விக்கெட் இழப்பில் 71 ரன்கள் எடுத்து புல்லட் அணியினர் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றனர். வெற்றி வீரர்களுக்கு தினமலர் நாளிதழ் ரொக்க பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா கோவில் தேர்பவனி நடந்தது. திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள பூண்டி மாதா கோவிலின் ஆண்டு பெருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடந்தது. முக்கிய வைபவமான மல்லிகைப்பூ தேரோட்டம் வியாழனன்று இரவு நடந்தது. மல்லிகைப்பூவினால் அலங்கரிக்கப்பட்ட தேரை குழந்தை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி புனிதம் செய்து பவனியை தங்கத்தின் விலையில் வெள்ளி என்று 56 ரூபாய் குறைந்து 1 சவரன் 20,768 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,596 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 42.70 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 39,885 ரூபாயாக இருந்தது. மனைவி வேடத்தில் நடித்தது மனநிறைவை தந்ததாக நடிகை சமந்தா தெரிவித்தார். நடிகர் சூர்யாவுடன் அஞ்சான் படத்தில் அதிரடி கவர்ச்சி தந்த நடிகை சமந்தா விக்ரமுடன் 10 என்றதுக்குள்ள படத்தில் மாறுபட்ட கோணத்தில் நடித்துள்ளார். கதாநாயகியாக வருபவர்கள் கடைசி வரை இளம்பெண்ணாகவே நடிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கும் நிலையில் இல்லத்தரசி வேடத்தில் நடிக்க சமந்தா உடனே ஒப்புக்கொண்டாராம். அதுவும் நடிகர் தனுஷுடன் ஜோடியாக வேலையில்லாத பட்டதாரி 2 நடிக்க கசக்கவாசையும் என்று கூறிவிட்டார். முழு மனநிறைவுடன் நடித்துள்ளதாக தெரிவித்துள்ள சமந்தா தனக்கு புது அனுபவம் போல் ரசிகர்களுக்கும் புதிய அனுபவத்தை இப்படம் கொடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா்.